பார்க்காதீங்க ஏன் நான் இப்படி வீடியோ எடுக்கிறேன்னு. வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க. நம்ம வீட்டில் என்றைக்குமே நம்ம டிஷ்ஷு செய்வோம். இன்றைக்கின்னு பற்றி எதுவுமே இல்லை. இது காமனாக எப்போ கெஸ்ட் வந்தாலும் நடக்கிறது தான். ஸோ இந்த டைம்லேயும் வீட்டில் இருக்கிறத வச்சு என்ன செய்கிறதுன்ற விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். அதை உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். எப்படியும் கெஸ்ட்டு வந்தால் நம்ம ஏதாவது கொடுக்கணும். அவங்க வந்த அந்த 5 நிமிஷத்தில் நம்ம கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதை நான் 2 நிமிஷத்தில் இன்றைக்கி பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். நீங்களும் கெஸ்ட்டு வந்தால் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கெஸ்ட்டு சொன்னாங்க எந்த கடையில் வாங்கினீங்கன்னு வேறு சேர்த்து கேட்டாங்க. அதுலேயே எனக்கு தெரிஞ்சது ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நானே இப்போ தான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எந்த க்ரீம் பிஸ்கெட்டில் வேணால் இது பண்ணலாம். போர்பானில் தான் பண்ணணும்னு இல்லை. ஸோ கன்ஃபார்மாக சூப்பராக இருக்கும். அதுவும் போர்பான் லவ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.